திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 11 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த சாமிநாதன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு எஸ்பியாகவும், திருப்பூர் மாநகர சட்டம் ஒழுங்கு தடுப்பு காவல் ஆணையராக பணியாற்றி வந்த அபிஷேக் குப்தா திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த பாக்ரேலே சேப்ஸ் கல்யாண் வடக்கு மண்டல பொருளாதார குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல் சென்னை கொளத்தூர் பகுதி இணை ஆணையராக இருந்த சக்திவேல் சிபிசிஐடி எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் கொளத்தூர் காவல் துணை ஆணையராகவும், வடக்கு மண்டல ஊழல் தடுப்பு பிரிவு எஸ்பியாக இருந்த ஷியாமலா தேவி சென்னை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு எஸ்பியாகவும், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு சென்னை தெற்கு சரக எஸ்பியாக இருந்த சரவணகுமார் அதே பிரிவில் வடக்கு சரகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் காவல் துணை ஆணையராக இருந்த ரோஹித் நாதன் ராஜகோபால் கோவை நகர வடக்கு பிரிவு துணை ஆணையராகவும், கோவை நகர போக்குவரத்து காவல் துணை ஆணையராக இருந்த நாகராஜன் திருப்பூர் நகர வடக்கு பிரிவு துணை ஆணையராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை நகர வடக்கு பிரிவு துணை ஆணையராக இருந்த அனிதா நெல்லை நகர காவல்துறை தலைமையக துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.